ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான பொங்கல் தான் பார்க்க போகிறோம். வரகரிசி பொங்கல். வாங்க, அதை எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொங்கல் செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் வந்து வரகரிசி எடுத்துருக்கேன். இதுதான் பார்த்திங்கன்னா வரகரிசி. இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா, ஒரு டம்ளருக்கு வந்து அரை டம்ளர் பருப்பு. இப்போ இதையும் அதோடு சேர்த்துட்டு நல்லா கழுவிடுவோம். கழுவிட்டு அப்புறம் ஊற வைக்கலாம். இப்போ நல்லா கழுவி, ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க. கழுவி எடுத்து வந்தாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை வந்து அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேன். அரை மணி நேரத்துக்கு வந்து ஊறிடுச்சு. இப்போ குக்கரில் வந்து இந்த அரிசியை வந்து சேர்த்துக்க போகிறேன். சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றுக்குவோம். நான் 1.5 கப் எடுத்திருக்கேன். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4.5 கப். ஒரு கப்புக்கு வந்து 3 கப் தண்ணி. இன்னைக்கு ஒரு டம்ளர், 1.5 டம்ளர் எடுத்தனால 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதோட கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு வந்து உப்பு. இன்றைக்கி நான் வந்து இந்து உப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் உப்பு இருந்தாலும் எடுத்துக்கோங்க. மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ 3 விசில் வந்து விட்டலாம். விசில் வரட்டும். பாருங்க, 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. அடி பிடிக்கவே இல்லை, கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துருவோம். வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதோட 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நெய் காஞ்ச உடனே நான் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு சேர்த்துருக்கேன். நான் இடிச்சு சேர்த்துருக்கேன். இதோட 10 முந்திரி பருப்பு, இஞ்சி துருவுன இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு துருவுன இஞ்சி, இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாமே நல்லா பொரியட்டும். பொங்கலுக்கு வந்து கடலெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் பொங்கல் ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட் கொடுக்கும் கடலெண்ணெய். மிளகு ஏன் இடித்து சேர்த்தேன்னா, எங்கள் வீட்டு குடிஸில் வந்து முழு மிளகாய் இருந்தால் தனித்தனியாக எடுத்து வச்சுருவாங்க. இப்படி இடித்து சாப்பிட்றப்போ பொங்கலோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க. அதனால் இடித்து சேர்த்துருக்கேன். நீங்கள் முழு மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பொங்கலில் சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ சுவையான வரகு பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் இது வரகரிசியில் செஞ்ச மாதிரி சாமை, குதிரவாளி, திணை அரிசியில் இந்த மாதிரி பொங்கல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.